வெல்கம் டு மை சேனல் சமையல்மேட். இன்றைக்கி நான் எக்கு சேர்க்காத ப்ரௌனி மைக்ரோவேவில் செய்ய போகிறேன். இது குயிக்காக ரெடி ஆயிரும். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடியாக இருந்தால் 3-4 மினிட்ஸில் நம்ம சூப்பராக டேஸ்டான ஒரு ப்ரௌனி செய்யலாம். இப்போ இந்த ப்ரௌனிக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். வாங்க, ஒரு பவுலில் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பட்டர் தான். நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் சிப் ஆட் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு சாக்லேட் சிப் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங்குள்ளே பார் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு மெல்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து இப்படி சூப்பராக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து பவுடர் சுகர் இல்லை, நார்மல் சுகர் தான் ஆட் பண்ணணும். இதையும் மிக்ஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். இது ரூம் டெம்பரேச்சர் உள்ள மில்க்கு தான், ஹாட் பாயில்டு மில்க்கெல்லாம் ஊற்றிடாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ண பிறகு இதை நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டிலாம் இல்லாமல். இப்போ இது சூப்பராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ண பிறகு ஒரு சின்ன மைக்ரோவேவ் பவுல், சேஃப் பவுலில் நம்ம வந்து இந்த பேட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம மைக்ரோவேவில் வச்சு குக் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து அந்த சாக்லேட் சங்க்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறேன். அதான் அந்த பேக்கிங் சாக்லேட் சொன்னால அந்த பேக்கிங் சாக்லேட்டை குட்டியாக கட் பண்ணி இதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு இதை 1 மினிட் 20 செகண்ட்ஸ் நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கூல்டவுன் பண்ண விடணும். அது சூடு ஆறின பிறகு நம்ம இதை சூப்பராக இதை வந்து ஃபேவரட் ஐஸ்கிரீமோடு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதை மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க சாக்லேட்லாம் அப்படியே நல்ல மெல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ சப்போஸ் யாருக்காவது நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோன்னா குயிக்காக இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.